படம் டைட்டிலும் ஸ்டோரியாவும் ஆடாம ஜெயிச்சமடா இருக்கு. ஆனா உண்மையிலே சத்தியமா இதுல ப்ரொடியூசர் முதற்கொண்டு டைரக்டர் முதற்கொண்டு நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் எங்க பிஆர்ஓ மிஸ்டர் நிக்கில் முருகன் சார், அண்ணன் நிக்கில் முருகன் சார் அவர்களும் எல்லாருமே விதவிதமா ஆடி கஷ்டப்பட்டு ரெண்டு ரெண்டு வாட்டி குளிச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஆடிதான் ஜெயிக்கணும் ஆசைப்படுறோம். உங்க சப்போர்ட் பெருசா இருந்திருக்கு, மேற்கொண்டு இருக்கோன்றதை எதிர்பார்க்கிறோம். இந்த படம் செப்டம்பர் 19th அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். படம் யூ சர்டிபிகேட் வாங்கியாச்சு, டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கியாச்சு. படத்துல நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் ஸ்கிரிப்ட் பதில் சார் ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரியே எடுத்திருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் ஜி கேபி, நான் ஷானூலன் கூட கிரைமுண்டாஸ் படி படம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த படத்துக்கு வந்து ஷானூலன் கூப்பிட்டு வச்சு மாதிரி படம் பண்ணலான் இருக்கேன். மாதிரி நீ ஒரு ரெண்டு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷானூலன் சொன்னப்போ வந்து அன்னைக்கு பதிரியனா வந்திருந்தாங்க. அவர் உண்மையே சொல்ல, அதாவது புதுசாக ஒரு பையன் வந்தார், புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகி சின்ன பையமாக இருக்கான் எப்படி நான் எழுத போகிறான் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. பார்த்தீங்கன்னா சரிப்பா நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறமேட்டு இந்த ரெண்டு பாட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஷானூர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே சொல்லாதுல, அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஷானூருடன் வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து நானும் ஷானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த ரெண்டு பாட்டு தண்ணியில் ப்ளஸ் நாள் இல்லாமல் ஒரு ரெண்டு சாங், நான் எழுதின ஃபர்ஸ்ட் டூ இட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஐட்டம் சாங் இதுதான். இந்த படத்துல தான் வருது, மிகப்பெரிய சந்தோஷம். வெங்கட் சார் வந்து இந்த படத்தில் என்னை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் வந்து டியூரேஷனாக ரொம்ப சின்ன படம், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபில் வந்து நீங்கள் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட முடியறதுக்குள்ளே படம் முடிஞ்சிடும். அதுக்கு நான் கேரண்டி தரோம், படம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துருந்தேன். தேங்க்ஸ். பத்திரோட அஞ்சு படம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என்ன கூடுவார், நீங்கள் கூட நீங்கள் கூடாதுன்னுட்டு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்னா கொஞ்சம் வேகம் எடுத்து கரெக்டாக இருக்கும். அவர் என்ன தோணுதோ நான் கரெக்டாக புரிஞ்சு சொல்லுவேன். அவர் நான் எதாவது சொன்னால் கூட இது போதும் போட்டு அக்செப்ட் பண்ணிப்பார். ரெண்டாவது இப்போ ஈவோ கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட் ரிஸ்கிங்கோட பவர் டோட்ட ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்கள் கூட விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரானு எடுத்துருப்பார். ஸோ அதுதான் ஒரு கதாசிரியருக்கும் பத்து விஷயங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன். நான் கூட நாங்கள் கதையாக பேசும்போது கூட இப்படிலாம் வருமானு எனக்கு தோணலை. இந்த படம் பார்க்கும்போது தான் எக்ஸ்ட்ரானு இருந்துச்சு. மேலே அவருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஆடாம ஜெயிச்சமடா என்னோட செவன்த் மூவி, பத்ரிசரோட ஃபஸ்ட் படம் எனக்கு. ஸோ இது வரைக்கும் நான் காமெடி மூவி எதுவுமே பண்ணதில்லை, ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி மூவி இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி மூவி பண்ணலான்ட்டு. ஸோ கதையை கேட்டாலே எனக்கு ரொம்ப கொஷின் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் தமிழ் அதிகம் சொல்லாத ஒரு கதமாக இருந்துச்சு. கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி அதோட ஸ்கேண்டலில் பேஸ் பண்ணதுனால ஸோ எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அந்த மூவி. இது வரைக்கும் நான் ஒரு 40 days தான் ஒரு படம் முடிச்சிருக்கேன். அதுதான் என்னோடய ரெக்கார்ட், ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணதில்ல. அதையும் பீட் பண்ண வச்சுட்டார் பதில் சார். ஸோ அதுக்கு தேங்க்யூ சார். என்னை அறிய வைத்த பதில் சாருக்கு நன்றி. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு மோஸ்ட்லி இது டிஎஃபெக்டில் வந்த இந்த மூவி. ஸோ எனக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது, நைட் எஃபெக்ட் அதிகமாக இல்லை. ஸோ என் சைடில் அதிகமாக செலவழிக்காமல் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்கும் வணக்கம். ஆடாம ஜெயிச்சமடா இந்த படம் மூலிமா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பதில் என்ன. சின்ன தெரியலையும் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பதில் என்னங்க. படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, நிஜமாக ஆடாம ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது செப்டம்பர் 19 படம் ஓடி ஜெயிப்பாங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல டைரக்டர் சார் பத்திரி சாருக்கு தான் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கோம். ஏன்னா என் அக்கௌண்ட்டு ஆஃபீஸ்க்கு நான் போய் பார்க்கும்போது லேடிஸ் வந்து பார்த்தோன்னே அது கேட்டு ஓகே சுட்டோம் அப்படின்னாங்க. அப்போ என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாது. அவன் படத்தில் நடிக்கும் போது தான் நடிக்க எனக்கு தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய கேட்டு எனக்கு கொடுத்துருக்காருன்னு. ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது நான் சார் ஆஃபீஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஆனால் முதல் தடவை நான் பார்த்தேன், பார்த்தோன்னே எனக்கு டைரக்டர் சொன்னார் இந்த கேட்டு நீ தான் நடிக்கிறாப்புனாரு. நிறையா டைரக்டர் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. பத்திர சார் சொன்னார் அதே மாதிரி எனக்கு செஞ்சுருக்காரு, எனக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு.
நான் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. படத்துக்குள்ள ஒரு படம், அந்த படத்தில் ஒரு ஹீரோவை நினச்சிக்கலாம், ஒரு காமெடி கேரக்டர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நான் பாராட்டினேன். அவங்கள பாராட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வந்திருக்கேன். ஆனால் இந்த படத்துல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் கிடைக்கணும் நான் நம்புவேன். எனக்கு யாருமே இல்லை, யாருமே சப்போர்ட் கிடையாது. ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து நண்பன் பத்ரி பத்ரிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு டபுள் ரோல், டபுள் ரோல்னொடனே டபுள் ஆக்ஷன் நினச்சிக்காதீங்க. ஒரு ரோல் வந்து நடிகனா, இன்னொரு ரோல் கோ டைரக்டரா. ஸோ நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து விலகி ரொம்ப வருஷமாக இருந்தது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது தெரியாமல் இருந்தது. இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுக்காக தேங்க்யூ பத்ரி. ஆடாம ஜெய்சோமடா, இந்த பத்ரி வந்து நீண்ட நாள் நண்பன். என்ன ஆனால் தான் ஃபஸ்ட்டு அவர் படத்தில் நான் நடிக்கிறேன். கதை அவர் மாதிரி ஸ்பீடாக யாருமே சொல்ல முடியாது. நம்ம கேட்ட மாதிரி இருக்கும், ஆனாலும் புரியாது. வெளியில் போன மறந்துடும் என்னமோ சொன்னார். அந்த ஸ்பீடில் ஒரு கதை சொல்லக்கூடிய அது மாதிரி தான் கூப்பிட்டு டே வரா என்னடா கனெக்டாக பண்ணுறா அப்படின்னு கனெக்டான்னு சொன்னேன். சரி, அவரு சிவில் ஷூட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஷூட்டிங் போன அப்படின்னா, ஓ இதுதான் நம்ம பண்ண போகிறோமா அப்படின்னு பார்க்க போகிறோம் தெரிஞ்சது. என்ன ஒன்றுனா, பத்ரியை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்த்துருக்கேன். எப்பயுமே கூட இருக்கிறவங்களோட மரியாதை நமக்கு தெரியவே தெரியாது. அவன் கூட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்ததே நீ தானே அப்படிம்போம். வெளியில் இருக்கிறவங்க சின்னது பண்ணாலும் பெருசாக தெரியும். அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பதிரி கூட நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்க பண்ணும்போது தான் பதிரி வந்து மிக தெளிவாக என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பா அப்படி. ஆனால் அது டேரக்டாக இதுதான் வேணும் அப்படின்னா சொல்ல மாட்டேன் அப்படி. நம்ம எது வேணால் சொல்லலாம், ஆனால் அவருக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக எடுத்துருவா அப்படி. அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சுதந்திரம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு டீம் கருணா இல்லை, பாபி, பாலாஜி, டீமே பார்த்தீங்கன்னா பத்ரி, எல்லாம் ரொம்ப ஹிலேரியஸாக இருப்பாங்க. சேத்தன்கள்லாம் அது கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் லேட்டாக புரியணும். நான் தான் ஒரு காமெடியெலாம் முடிச்சுருவோம், ஓ காமெடி இல்லை அப்படின்றது அவங்க அடுத்தது போயிடுவாங்க. ஸோ நான் இது காமெடி எப்படி பண்ணுறேன், இல்லை நீ சீரியஸாக பண்ணு, எல்லாமே காமெடியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பத்ரி. அதே மாதிரி தான் என்னை ஆட வச்சு அப்படி. இதுதான் புதுசு இந்த படத்தில். தைரியமாக அணி ஆடு நானா அப்படின்னு இல்லை, பரவாயில்ல ஆடு நீ எப்படி ஆனாலும் அது காமெடியாக தான் இருக்கும். நான் அப்படி அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, என்னடா நீ இவ்வளவு வருஷமா இருக்க டிவியில இருக்க ரேடியோல இருக்க சினிமாலையும் நல்ல படம் எல்லாம் பண்ணிருக்கு, ஏன் உங்களுக்கு ஒரு பிரேக்கே கிடைக்க மாட்டேங்குது? அது பிரேக் அப்படின்னு நான் யோசிக்கல. ப்ராபப்ளி எனக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுவேன். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, கருணா அண்ட் பாபி ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணது. நானும் கருணாவும் வந்து மாலை பூஜன் மைக்கத்துல ஒரு படத்துல ஒர்க் பண்ணோம். அது வந்து நிறைய பேர் பார்த்தாங்க, பார்த்துட்டு என்னங்க காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. பட் அது ஐ திங்க் இட்ஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். அந்த மாதிரி ஒரு படம் அது. இன்னைக்கு அந்த படத்தை டிவியில போடும்போது எல்லாருமே பார்த்துட்டு நீ கருணா கூட நடிச்சிருக்கியா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமா இருந்தது, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கருணா எந்த அளவுக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா அந்த படம் ஒர்க் பண்ணும்போது கருணாக்கு வந்து இ வாஸ் ஒர்க்கிங் சம்வேர், நைட்லாம் ஷிஃப்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பீஸா படத்துக்கும் இதுக்கும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கருணா ஃபோன் ரீச்சே ஆகாது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கிற இடத்துல போய் நின்று நின்று யார்கிட்டயே பேசிட்டு வர்றாரு ஆஃபீஸில். இன்னைக்கு கருணாவோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்னா சூப்பர் ஸ்டார் வரைக்கும் ரீச் ஆயிருக்காரு கருணா. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் தட் கருணா அப்படின்ற ஒரு நடிகனுக்காகவும் ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டாகவும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தது நம்ம அசால்ட் சேது, சாரி எங்கள் படத்தில் பூமி நான். ஆனால் இந்த சேதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக்கல் வேர்டுன்னு நினைக்கிறேன். சேதுன்ற ஒரு பேர் வந்து விக்ரம் எப்படி ஒரு மிகப்பெரிய நடிகரை நமக்கு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அசால்ட் சேது ஹஸ் கிவன் பாபி. அந்த கேரக்டர் எனக்கு உண்மையிலே பாபிக்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், எப்பயுமே ரசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நடிகர் சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனுக்கு தான் நடிக்கிற ரோலில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வேணும். பாபி ஒரு தடவை என்கிட்ட கேரம் சொன்னார், ஜிகர்தன் தவர்த்தம் பாலாஜி பாருங்க, நான் ரெண்டு மூணு ஒரு மாதம் தமிழ்நாடே பற்றி பேச இருக்கிறேன். உண்மையிலே ஃப்ரம் ஹிஸ் ஐ வாஸ் நாட் ஹியரிங் ஹிஸ் வாய்ஸ், ஐ வாஸ் ஹியரிங் ஹிஸ் ஹார்ட். எனக்கு நல்லா தெரியும் அந்த அளவுக்கு வந்து த கேரக்டர் இஸ் கான் இன்சைடு. இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கார் பாபி. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் திஸ் எஃபர்ட்ஸ். அண்ட் பாபியை பற்றி நிறைய சொல்லலாம், அது மேடை பேச்சுக்காக சொன்ன மாதிரி இருக்கும். பட் நான் நிஜமாவே பாபியை பற்றி ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னா,
நிறைய பேர் ரிவ்யூஸ்ல நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் நீங்க எயிட்டிஸ்ல வந்து ரஜினிகாந்த் மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அவர் ரஜினிகாந்த் மாதிரி இருந்தாலும் ஜிகத் தண்டால் அவர் எடுத்தது ஒரு விஸ்வரூபம். இந்த படம் கண்டிப்பா இதுக்கு அடுத்தது வரப்போற ஒரு படம் இருந்தால ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ எம் ஷேரிங் சம் லவ்லி டைம் வித் ஹிம் ஆன் தி ஸ்டேஜ் அஸ் வெல் அஸ் இன் தி மூவி. இன்னைக்கு இந்த மேடையில நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சிவா தான். பிகாஸ் நான் யாரோ ஒருத்தர் ஒரு ஃபினான்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் அப்போ வந்து என்னை கூப்பிட்டு ஏதோ என்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரேடியோ மிர்ச்சியில் இருக்கேன்டா நீ வாடா என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கா நீ வருவடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரேடியோன்ற ஒரு விஷயத்தை நான் அறிமுகப்படுத்துறது சிவா தான். இன்னைக்கு நான் ரேடியோவில் இருக்கிறது கிட்டத்தட்ட திஸ் இஸ் மை 12th இயர் இன் ரேடியோ. ஒரு நாள் கூட நான் ஒர்க் பண்ண மாதிரி என் லைஃப்பில் கடந்த 12 வருஷம் ஃபீல் பண்ண ஐ ஃபீல் ஐ ஒன் ஹாலிடே. நான் எல்லாத்தையுமே இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு எனக்கு சிவா அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன். ஸோ சிவாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஏதாவது நடிச்சிருக்கேன் நாங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாராட்டை கொடுத்தாலும் அந்த எல்லா பாராட்டும் ஆஃப்டர் டிடிஎஸ் பத்ரி சார். ஓகே தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ. வெல்கம். நான் ஃபைட் மாஸ்டர் ஆதி தினேஷ் பேசுகிறேன். இந்த ஆடாம ஜெயிச்சோமுடா படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபைட் மாஸ்டர் ஆனதுக்கே அவர் தான் காரணம். ஏன்னா எங்கள் யூனியனில் 2 அக்ரிமெண்ட் கொடுக்கணும், அதில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பத்ரி சார் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தில்லுமுள்ளோட காமெடி வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஒரு சீரியஸான ஆக்ஷன்ஸ் போக ஒரு காமெடி சேசிங் இருக்குது. இந்த படத்தினுடைய இன்ட்ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் ஃபுல்லாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் காம்பினேஷன் தான் அந்த ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங் இருக்குது. ஸோ சாங்னா எல்லாரும் டான்ஸ் தான் ஆடுவாங்க, ஆனால் இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ அந்த ஆக்ஷனில் தான் வந்து இன்ட்ரவலே வருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு பத்ரி சார் இதில். ஸோ அவருடைய நாலேஜ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதனால தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு சக்ஸஸான ஒரு சேசிங் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னை மாஸ்டர் ஆட்டமே தான் இல்லாமல் எனக்கு வேலையும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ சார்.